ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட எடுத்த பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்மளது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் நான் வந்து அண்ணன் கல்யாணத்துக்காக 100,000 ரூபா வந்து பணம் கேட்டிருந்தாங்க. ஆனால் வந்து என்னால் வந்து அந்த நேரத்தில் வந்து ஒரு கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருந்துச்சு. எப்படின்னா, நான் கொஞ்சம் வந்து கடையில் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. நல்லா தான் வியாபாரம் போயிட்டு இருந்துச்சு. இருந்தாலும் வந்து வியாபாரம் நம்ம போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் நல்லபடியாக வந்து என் ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்டே கொஞ்சம் கடன் வாங்கி அதை வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணவுடனே வந்து என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நேரம்னு பார்த்து எனக்கு கொஞ்சம் வந்து வியாபாரம் கொஞ்சம் டல்லாக ஆரம்பிச்சிச்சு. நல்லா போயிட்டு இருந்தது. ஓரளவு டல்லாக ஆரம்பித்தோடனே வந்து என்ன பண்ணுறதுங்கிறதே எனக்கு தெரியாத மாதிரி ஒரு சூழ்நிலையில் வேறு இடத்துல ஒரு கடனை வாங்கி கடனை கொடுக்குற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வந்து எனக்கு வர ஆரம்பிச்சிச்சு. அதனாலேயே நான் என்ன பண்ணேன்னா, இது சரியாக வராது, இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாது அப்படிங்கிற சூழ்நிலை தான். அண்ணனுக்கும் வந்து கல்யாணம் வீட்டில் வந்து எல்லாமே ரெடி பண்ணாங்க. அவங்க நினச்சிட்டு இருந்தது என்னென்னா, நம்ம தம்பி தான் ஓரளவு கடையெல்லாம் வச்சுருக்கான், அவன்கிட்ட காசு கேட்டால் நல்லதுங்கிற மாதிரி தான் எங்கள் வீட்டில் எல்லாருமே நினச்சிக்கிட்டு கேட்டாங்க. ஆனால் வந்து என்னால் கொடுக்க முடியலன்னொன்னே எங்கள் அண்ணனே என்கிட்ட பேசாமல் போயிட்டான். அவன் என்ன நினச்சிட்டானா, நான் பணம் வச்சுக்கிட்டு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினச்சிக்கிட்டான். ஆனால் உண்மையான சூழ்நிலைங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும். உண்மையான நிலவரங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் வந்து எங்கள் அண்ணன் என்கிட்ட பேசாமல் போனதுனால வந்து எனக்கு நான் ரொம்ப மனசு கஷ்டமாக தான் இருந்துச்சு. அப்போ தான் வந்து என்னோடய அத்தை பொண்ணு தான் நான் விரும்பிக்கிட்டு இருந்தேன், அவகிட்ட சொல்லி தான் நான் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன். இது மாதிரி இப்போதைக்கு என்னால் சூழ்நிலை சரியில்லாதனால கொடுக்க முடியாமல் இருக்கிற அஜி, அதனால் என்ன பண்ணுறது அப்படிங்கிறதே எனக்கு தெரியல. அந்த சூழ்நிலையில் நம்மளால் சில சமயங்களில் நம்மளுக்கு என்ன பண்ணுறதுங்கிறதே எனக்கு தெரியாமல் ஆயிடுச்சு அப்படின்னோடனே அவள் உடனே சொன்னால், இது மாதிரி நீ ஒன்றும் கவலைப்படாத, உன் சூழ்நிலை வந்து எனக்கு தெரியுது. அவங்க வந்து ஒருத்தவங்ககிட்ட பணம் இருக்குன்னா எப்போதும் பணம் இருந்துகிட்டு இருக்காது. அவங்களுக்கு தொழிலில் நல்லது கெட்டது வரும். நம்ம தம்பி இருந்தால் கொடுக்க மாட்டானான்னு அவங்க அண்ணனுக்கு தெரியாது. அவங்க அண்ணனுக்கு ஆக்சிடென்ட் ஆகி காலில் அடிபட்டிருந்தப்போ நீ தானே கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபா கிட்டே வந்து அங்கே வாங்கி இங்கே வாங்கி அப்போயே செலவு பண்ணலையா, அதென்ன உங்கள் அண்ணனை திருப்பியாக கொடுத்தாரு சொல்லு. அதே மாதிரி அப்பாவுக்கு, அதாவது உங்கள் அப்பாவுக்கு வந்து ஏதோ ஒரு ஆப்ரேஷன் பண்ணப்போ நீ தான் கிட்டத்தட்ட 50,000-60,000 செலவு பண்ணி எல்லாமே வந்து ரெடி பண்ண, உங்கள் அண்ணன் ஏதாச்சும் கண்டுக்கிட்டாரா, இவ்வளோது நீ பண்ணியிருக்க, அதுக்கப்புறம் வீட்டுக்கு தேவையானது எல்லாமே நீ தானே பண்ணிக்கிட்டு இருக்க, அது ஏன் உங்கள் அம்மா அப்பாவுக்கு தெரியாதா, இருந்தால் நீ கொடுக்க போகிற, உங்ககிட்ட இல்லாத சூழ்நிலை தான் அப்படிங்கிறப்போ அதை கூட அவங்களால புரிஞ்சிக்க முடியாது. நீ அவங்கள நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காத, உன்னோட பிஸ்னஸை நீ எப்படி டெவலப் பண்ணுறது அப்படிங்கிறத மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் எனக்கு அட்வைஸ் பண்ணான். சொன்னோன்னே எனக்கு அப்போ தான் புரிய ஆரம்பிச்சிச்சு, சரி ஓகே, நம்ம எல்லாரையும் வந்து திருப்திப்படுத்துறதுக்கு முடியாது. நம்ம வந்து இப்போ ஒருத்தவங்க நம்மளோட சூழ்நிலை அவங்க புரிஞ்சுக்காதப்போ நம்ம எதுக்கு வந்து நீ அதை நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மனசே வந்து எனக்கு ஒரு மாதிரி கவலையாகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2-3 நாளில் எனக்கு எங்கள் அத்தை பொண்ணு சொன்ன அட்வைஸ் பண்ணோன்னா கொஞ்சம் அந்த நிலமையிலேருந்து கொஞ்சம் வந்து மாறுதல் வந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப ஒரு மாதிரி சந்தோஷமான ஒரு சூழ்நிலையில் தான் வந்து அதுக்கப்புறம் நான் போயிட்டுருந்தேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் எனக்கு இதாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2 நாளைக்கு அப்புறமே வந்து நம்ம பிஸ்னஸ் அடுத்த லெவலுக்கு கொண்டு இப்படி கொண்டு போகிறது என்னென்ட்டு நான் அதை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். வீட்டு பிரச்சனையும் நினச்சிக்கிட்டு இருந்தோன்னா கண்டிப்பாக வந்து அதை நம்ம வந்து வீட்டு பிரச்சனை வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதையே நினச்சிக்கிட்டு இருந்தோன்னா நம்மளுக்கு வரக்கூடிய எதிர்காலத்தில் வரக்கூடிய ஒரு சில விஷயங்களை நம்மளால் வந்து டெவலப் பண்ண முடியாமல் போயிடும் அப்படிங்கிறதுனால நான் அதை யோசிக்கிறதில்ல. அதுக்கப்புறம் வந்து என் ஃப்ரெண்ட்ஸுங்கக்கிட்ட அதெல்லாம் வந்து கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணி சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் புதுசாக மாஸ்டரை வந்து, ஏன்னா சாப்பாடு வந்து ஒரு நல்ல ஒரு லெவலில் இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு கஸ்டமர்ஸுங்கிறது வருவாங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அதனால் வந்து கொஞ்சம் வந்து நல்லா வந்து ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணுற ஆளுங்கள்லாம் வந்து செலக்ட் பண்ணி சம்பளம் கூட போனாலும் பரவாயில்ல, நம்ம டேஸ்ட்டு வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா கஸ்டமர்ஸுங்கிறது நம்மளுக்கு ரெகுலராக இருக்க தான் செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தோன்னே நானும் வந்து சரி அதே மாதிரியே நம்ம இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து கொஞ்சம் டெவலப் பண்ணி கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் 2-3 நாளைக்கு அப்புறம் வந்து என் ஃப்ரெண்டு 2-3 பேர் ரெக்கமெண்ட் பண்ணவங்கள போயிட்டு நான் மீட் பண்ணேன். மீட் பண்ணி வந்து அவங்களுக்கு அட்வான்ஸ் எல்லாமே என்கிட்ட இருந்த பணத்தை வச்சு அட்வான்ஸ் பே பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து அட்வர்டைஸ்மெண்ட், லோக்கல் சேனல் இந்த மாதிரியெல்லாம் வந்து ஆஃபர் கொடுக்குறது, அதுக்கப்புறம் 1-day ஆஃபர், அதுக்கப்புறம் வந்து ஸ்பெஷல் ஏதாச்சும் டே வந்துச்சுன்னா அதுக்கு ஃபுட்டு ஆஃபரு அப்படின்னு சொல்லிட்டு 1 buy 1 get 1 அந்த மாதிரி கொஞ்சம் கொடுத்து
நம்ம டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறது. ஏன்னா நம்ம டேஸ்ட்டு கடையில் கொடுக்குறத அவங்களுக்கு ஒரு தடவை கொடுத்துட்டோன்னா அவங்க கண்டிப்பாக கஸ்டமர்ஸ் வந்து ரெகுலராக நம்மளுக்கு வாங்க ஆரம்பிச்சிருவாங்கிறதுனால நான் அதை வந்து இது பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அப்புறம் வந்து என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து மாஸ்டர்லாம் வந்து இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்கள வந்து இது பண்ண ஆரம்பித்தோன்னே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 10 days வந்து எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிருச்சு. அப்படின்னா நம்ம அந்த ஆஃபர்லாம் கொடுக்க கொடுக்க அவங்க நம்மளுக்கு கஸ்டமர்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் டெவலப் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது. எனக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து போகிறதுக்கு வந்து தெரிஞ்சிச்சு. வியாபாரம் ஒரு நாளைக்கு எனக்கு 4000 ஆகிட்டு இருந்தது. கிட்டத்தட்ட வந்து ஒரு 10,000 கிட்ட வந்து வர ஆரம்பிச்சிச்சு. அந்தளவுக்கு என்னோட வந்து டெவலப் ஆனச்சு என்னோடய பிஸ்னஸ் அப்படின்ட்டு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து நான் கொஞ்சம் வந்து எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. என்ன அண்ணன் கல்யாணத்துக்கு நான் பணம் கொடுக்க முடியுன்னா அதையே நினச்சிட்டு இருந்தேன்னா இந்தளவுக்கு நம்மளுக்கு ஒரு பிஸ்னஸ் டெவலப் ஆகி வந்திருக்காது அப்படிங்கிறது எனக்கு அதுக்கப்புறம் தான் வந்து புரிய ஆரம்பிச்சிச்சு.